ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாவரம், சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலக்காடு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கையில் இழுத்துட்டு போகிற ரோ போட்டும் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சின்ன கையில் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு ரோ போட்டில் தான் வந்திருக்கேன். நான் வந்து இந்த பிளேஸோட லொக்கேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டோட சார்ஜஸ்ஸு, டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியாக, நேச்சுரலாக, ஒரு சூப்பராக இந்த போட் இருக்கும். இந்த போட் போகிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா, மோட்டர் போட் போகாது. மோட்டர் போட் போகிற பிளேஸ்க்கு வந்து இந்த போட்டில் போக முடியாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மோட்டர் போட்டில் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த போட்டில் பார்த்திங்கன்னா, 6 பேருக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது, 4 பேருக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. இதே மாதிரி சார்ஜஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் இங்கே இருக்கிற இந்த சதுப்பு நில காட்டில் இருக்கிற பிளேசஸில் வந்து என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டோட போட்டில் தான் போக முடியும், ப்ரைவேட்டாக அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே குறிப்பிட்ட டைம் தான் அலோவ் பண்ணுறாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வீடியோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த பிளேஸ் எவ்வளோ சூப்பராக, நேச்சுரலாக, அழகாக இருக்குங்கிறது. இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, போட்டில் மட்டும்தான் போக முடியும். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அடி தான் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேறு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எடுத்த மூவிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஓல்டு மூவி தான். எம்ஜிஆர் சார் நடித்த இதே கனி அப்படிங்கிற படம் தான். அடுத்ததாக வந்து நம்ம கமல் சார் நடித்த தசாவதாரம் படத்தில் இன்ட்ரோ சீன் வந்து இந்த பிளேஸில் தான் நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக வந்து சரத்குமார் சார் நடித்த சூரியன் படத்தில் கிளைமேக்ஸ் சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதோட கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். சூரியன் படத்தோட ஃபுல் கிளைமேக்ஸ் சீனும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீனோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஒரு 5 செகண்ட் தான் காட்டியிருக்கோம். நீங்கள் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறனால நாங்கள் 5 செகண்ட் தான் காட்டியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த மூவியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் நிறைய போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா, நீங்கள் போட்டுக்கு சார்ஜ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு லிமிட்டட் தூரம் தான் அவங்க வந்து கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த போட்டில் வரவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணணுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரொம்ப சூப்பரான பிளேஸ்க்கு எல்லாமே இன்னும் ஒரு நிறைய பிளேஸ்க்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இங்கே ரோ போட்டில் போனாலும் சரி, மோட்டர் போட்டில் போனாலும் சரி, அதுக்குன்னு உள்ளே போய் பார்க்கக்கூடிய பிளேசஸ் வந்து ஒரு லிமிட்டடு தான் இருக்கும். நீங்கள் அந்த போட்டில் வரவங்கக்கிட்ட பேசி நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிங்கன்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஜெயம் ரவி சார் நடித்த பேரண்மை படத்தோட கிளிப்பிங்ஸை பார்க்கலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ரிவரை கிராஸ் பண்ணுற சீன் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்குற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசால் சார் நடித்த துப்பறிவாளன் படத்தில் கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன் ஃபுல்லாமே இங்கே தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த செட்டு எல்லாமே இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ அதை பார்க்க முடியாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மூவிஸ் எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஷூட்டிங் ஸ்பேசஸ் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷூட்டிங்ஸ் பிளேஸ் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் டு ஆல்.